ஹலோ திஸ் இஸ் அன்பு சீலன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பற்றி தொடர்ந்து நம்ம எப்போதுமே டெலகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கேன் மார்னிங்கே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது இருபத்தி மூணு நான் இதுக்கு முன்னாடியே நான் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்டேன் ஏன் ட்ரேடாக நான் வெயிட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற ரீசனை தான் பார்க்க போகிறோம் யாராச்சும் என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னேனும் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த குரூப் அதை பயன்படுத்தி அந்த குரூப்லாம் இணைஞ்சிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் நான் உங்கள் ஃப்ரெண்டில் வச்சிருக்கிறது வந்து ஃபாரின் இன்வெஸ்டருக்குள்ளதும் டொமெஸ்டிக் இன்வெஸ்டருக்குள்ளும் டேட்டா சரிங்களா நேற்று என்ன நடந்திருக்குங்கிறத நீங்கள் எப்போதுமே லைட்டாக பார்த்துருங்க பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் நமக்கு தெரியணும் சரிங்களா ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஒரு டொமஸ்டிக் இன்வெஸ்டர் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது சரிங்களா இதை பார்த்தாதான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நம்பி ஏன்னா இது நேற்று நடந்த ஆக்டிவிட்டீஸ் அதை நம்பி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் சரிங்களா அதை நல்லா புரிஞ்சுக்கங்க இது இது முடிஞ்ச உடனே குளோபல் மார்க்கெட்டையும் கட்டாயம் பார்க்கணும் குளோபல் மார்க்கெட் ப்ரீவியஸ் டே நேற்று நடந்ததில் பாருங்க இன்னைக்கு டேட் இருக்கு பதினாறாம் தேதி நல்லா அதாவது பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சிங்கப்பூர் மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கு அதுவும் நல்ல பெர்சன்டேஜில் இருக்கு சரிங்களா இப்போ இப்படி இருந்தோம் நீங்க ஏன் வெயிட் பண்ண சொன்னீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எஃப்ஐஏடி ஆக்டிவிட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு என்ன சொல்ல மைனஸில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க செல் அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் இது ஒரு விஷயம் சரிங்களா இது கண்டிப்பாக மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் இது முடித்த உடனே பேங்க் நெஃப்டியில் வெயிட்டேஜ் கண்டிப்பாக பார்க்கணும் நிறைய பேர் அது செக் பண்ணுறது இல்லை இப்போ பாருங்கள் நான் ஒரு ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் எல்லா பேங்க்கும் மார்னிங் எடுத்த உடனே எல்லாமே க்ரீனில் இருந்துச்சு சரிங்களா ஏன் க்ரீனில் இருந்துச்சு இப்போ டக்குன்னு ரெட் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்தில் வந்து என்ன ஆகிட்டு டக்குன்னு ரெட்டாக மாறிடுச்சு கீழே இருக்கிறது எல்லாமே ஏன்னா மார்க்கெட் கேப் அப்பளோ ஓப்பன் ஆச்சு சரிங்களா வெயிட்டேஜான பேங்க் இடம் பிடிச்சிருக்கு சரிங்களா எஸ் இடம் பிடிச்சிருக்கு ஆனால் மார்க்கெட் நெஃப்டி ஃபிஃப்டி ஐம்பது கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி தொடங்கின இருந்து அப்படியே கண்டினியூஸாக நெகட்டிவ்ல போயிட்டுருக்கு நான் டென் மினிட்ஸ் கேண்டில் போடுறேன் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படியே நெகட்டிவ்ல ஃபாலோ ஆகிட்டுருக்கு இருக்கு சரிங்களா அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பையிங் ப்ரெஷரும் இருக்குது செல்லிங் ப்ரெஷரும் இருக்கு இது இது ரெண்டும் நடக்குற நிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இருக்கு பையிங் ப்ரெஷரும் இருக்குது செல்லிங் ப்ரெஷரும் இருக்கு அப்போ மார்க்கெட் கன்ஃபியூஷன்ல இருக்கும் இப்போ மார்க்கெட் கன்ஃபியூஷன்ல இருக்கு நீங்க ரெண்டு சைடுமே போய் ட்ரேடை எடுக்க முடியாது சரிங்களா அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை பார்க்குறோம் பாருங்க தொடங்கும் போதே கிரீன்ல இருந்துச்சு இந்த கேண்டில் வந்து நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் சரிங்களா ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை ஒரு த்ரீ மினிட்ஸ் போடுவோம் மார்க்கெட் கேப் இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்க மூணு நிமிஷம் எப்படி இருந்துச்சு க்ரீனில் இருந்துச்சு உடனே நீங்கள் என்ன நினைச்சிருப்பீங்க காலைக்கு தான் என்ட்ரி ஆகக்கூடாது ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் ஏன்னா அரைக்கூடம் தழும்புற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் எக்கனாமிக்கல் ஃபேக்டர் இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டர் அதான் மார்னிங்ல அதுதான் பெர்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா குளோபலை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது ஏன்னா குளோபலாக எப்படி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு இருக்கு ட்ரேடிங் செக்டர் என்ன மணி வேல்யூ எவ்வளோ ட்ராவல் ஆகிட்டு இருக்குது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி நிறையா இருக்குது இந்த கான்செப்டெல்லாம் அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது நடக்கிறது தான் மார்னிங் நடக்காதனால தான் மார்னிங் ட்ரேடாக அவாய்ட் பண்ணும் அங்கேருந்து எல்லோரும் இங்கே என்ன பண்ணியிருப்பீங்க காலையிலே ட்ரேட் எடுத்துக்கோங்க ப்ராஃபிட் நினச்சிருப்பீங்க உங்களுக்கு லாஸாக ஆரம்பிச்சிடும் இதுதான் நடக்கும் சரிங்களா அதனால தான் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பாசிட்டிவ்ல இருக்குதுன்னு நினைக்காதீங்க மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம்னு சொன்னேன் இன்னொன்று மார்க்கெட் அப்படியே பாருங்கள் நெகட்டிவாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி நெஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது ஸோ ரெண்டு ப்ரெஷருமே ஹெவியாக இருக்குது கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த சிம்டம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இது கேப் அப்போட ஓப்பன் அதனால தான் உங்களுக்கு இங்கே செக்டாரை பாருங்கள் க்ரீனில் காட்டும் சரிங்களா ஆனால் கீழே பாருங்கள் எல்லா ரெட் மெட்டல் ரெட்டில் இருக்குது மீடியா ரெட்டில் இருக்குது சரிங்களா பேங்க் நிஃப்டி ஃபினான்ஸ் செக்டார் ஒரு பெர்சன்டேஜில் இருந்துச்சு அதாவது நான் பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் எடுக்க போகிறேன் பட் நான் எல்லா செக்டாரையும் கொஞ்சம் நான் நோட் பண்ணணும் சரிங்களா ஃபினான்ஸ் செக்டர் ஒன் பாயிண்டில் இருந்துச்சு அது அப்படியே இறங்கிச்சு செவன் டூ வந்துருச்சு ஸோ இந்த காரணத்துக்காக தான் நான் சொன்னதுக்கான ரீசனே இது தான் மார்னிங் ட்ரேடாக அவாய்ட் பண்ணுங்கள் நிறையா லாஸஸ் இன்ட்ராடேல பண்ணுறதுக்கான காரணம் இது தான் நீங்கள் தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கலங்க நிறையா மேஜராக பண்ணுற தப்பே தான் நான் அழகாக சொல்லியிருப்பேன் என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அதாவது எல்லோரும் எனக்கு கேட்பாங்க சார் நீங்கள் சொன்ன ஸ்டாக் வந்து அடுத்த வாரத்துக்கு போன நேற்று வந்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கே அது ஏற ஆரம்பிச்சிருச்சு உடனே கேட்குறாங்க சார் நீங்கள் என்ன அடுத்த வாரம் சொன்னீங்க ஏன் இந்த வாரமே இந்த ஸ்டாக் ஏறிச்சி அப்படிங்குறதை எல்லாத்தையோட கேள்வி சரிங்களா கண்டிப்பாக ஏன்னா ஸ்ட்ராட் ட்ரேடை பொறுத்த மட்டும் நான் நிறையா லாஸஸ் பார்த்துருக்கேன் நிறையா ப்ராஃபிட்டும் பார்த்துருக்கேன் சரிங்களா கடலுக்கு போகிறோம் சரிங்களா எல்லா இடத்துலையுமே மீன் இருக்குது ஆனால் நம்ம கையில் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வச்சிருக்கோம் அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது மீனுங்கிறது என்னது ஒரு குருவி வந்து அந்த மீனை கொத்திட்டு எடுத்துகிட்டு போகும் அப்போ தான் அந்த இடத்துல மீன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல வலையை தூக்கி நம்ம போடுவோம் மீனை பிடிப்போம் ஆனால் கடலில் அந்த இடத்துல மட்டும்தான் மீன் இருந்துச்சா இல்லை எல்லா இடத்துலையும் அதை விட அதிகமான இடத்துலலாம் மீன் இருக்குது இதுதான் அப்படியே மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் எல்லா ஸ்டாக்கும் ஏறும் இறங்கும் அதெல்லாம் கன்சிடரே பண்ணாதீங்க உங்களுடைய பர்ஃபெக்ஷனை மட்டும் யோசிங்க கரெக்டாக என்கிட்ட இருக்க ஸ்ட்ராட்டஜி நான் இப்படி ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது நான் கண்டுபிடிக்கிறேன் என் டெப்த் மார்க்கெட் டெப்த் என்னன்னு புரிஞ்சுக்கிறேன் அதுல என் ட்ரேட்ல இன்ட்ராடே ஹைலி ரிஸ்க்கு மார்க்கெட்னாலே ரிஸ்க்கு தான் அதுல இன்ட்ராடே ஹைலி ரிஸ்க் சரிங்களா அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணணும் ட்ரேட கரெக்டாக எடுக்கணும் பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களை ட்ரேட க்ளோஸ் பண்ணணும் அப்போ ட்ரேடிங்கான டைமிங் இருக்கு இப்போ இப்படி மார்க்கெட் இருக்கும் போது நீங்க பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக பதினஞ்சு நிமிஷம் இதுல வெயிட் பண்ணவே வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கொடுக்கக்கூடாது இமிடியட் ப்ராஃபிட் புக் பண்ணணும் இதுதான் இங்க பண்ற அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கும் நார்மலாக பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசமே இது சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா மாதத்துக்கு கம்மியான ட்ரேடை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறையா ட்ரேடு எடுக்காதீங்க கம்மியாக எடுங்க மார்க்கெட் நல்லா இருந்தால் ட்ரேட் எடுங்க நல்லா இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் ஜெயிக்கிறாங்க ட்ரேடில் நான் அடிக்கடி நான் நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன் ஒன்று ட்ரேடில் ரொம்ப நேரம் இருக்கிறவங்க ஒம்பது பதினஞ்சுலேருந்து மூணு முப்பது வரைக்கும் ஒழுங்காக உட்காடுறவங்க இன்னொன்று ஸ்டாக்கை தேடி தேடி செலக்ட் பண்ணுறவங்க மார்க்கெட் வித்தியாசமா இருக்கும்போது அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்க தெரியணும் நம்மளுடைய மார்க்கெட் எல்லாமே இன்டர் கனெக்டட் எந்த மூவ்மெண்ட் எங்க இருக்குங்கிறத கரெக்டாக புரிஞ்சு எல்லாரும் சொல்ல சார் ஸ்டாக்கை பார்க்குற பொருள் ஏன் மார்க்கெட்டை பாக்குறீங்க மார்க்கெட்டுங்கிறது மான் மான் இருந்தாதான் வேட்டையாட முடியும் மார்க்கெட் நல்லா இருந்தாதான் ப்ராஃபிட் பண்ணவே முடியும் இதை மட்டும் நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களால் தொடர்ந்து சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா தொடர்ச்சியாக பண்ணுங்கள் எதையுமே வந்து உள்ளே வந்துட்டு இம்மிடியேட்டாக வெளியில் போகிறது ரொம்ப ஈஸி தொடர்ந்து நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாடா பாபாய் பாய் சி யூ பாய்